ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து நைட்லேருந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ இது என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து டென்ஷனே இல்லாமல் எப்படி வந்து பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத காணிக்கை தான். ஸோ நான் இப்போ டின்னர் பண்ணிகிட்ருக்கேன், ஆப்பம் சுட்டுட்ருக்கேன். அது சுட்டுட்டு இருக்கும்போதே நாளைக்கு மகாவுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டி எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி அவளுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். அதனால் இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன்னா நாளைக்கு மொத்தமாக கொட்டி நெய்யில் வந்து மசாலா ஐட்டம் போட்டு வதக்கிட்டு ரைஸையும் போட்டு குக் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ டின்னர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைமே அந்த டைமை யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ ஆனியன் கட் பண்ணிட்ருக்கேன். இது தொலியை உரிச்சிட்டு இது கேரட்டை கட் பண்ணணும். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். பூண்டு கட் பண்ணுவேன், தக்காளி கட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பட்டாணி இருக்குது, ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதை நாளைக்கு பண்ணுறதே நான் வ்ளாக் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் டின்னர் இப்போ முடிச்சாச்சு. சதீஷுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் வந்து ஆப்பமும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சதீஷ் வர்றதுக்கு கொஞ்சம் டைமாக வர்றதுனால நான் உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நாளைக்கு காலையில் மகாவுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணுறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் நைட் வந்து ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு காலையில் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காணிக்கிறேன். நாளைக்கு அவளுக்கு மெனு வந்து வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் காலையில் தோசை ஊற்றிடுவேன், இல்லைனா ஆப்பமாவும் இருக்குது, ஆப்பம் ஊற்றிடுவேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏத்திங்காய் வத்தல், பனானா சிப்ஸு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னரில் வெங்காயம், கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, டொமேட்டோ, கார்லிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரே கண்டெய்னரில். கொஞ்சம் ஆனியனை வந்து ரைத்தாக்கு வேண்டி இந்த சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து காலையில் கண்டிப்பாக மறந்துடுவேன், மொத்தமாக போட்டு நான் வதக்கிடுவேன் இதை. நாளை காலையில் நான் உங்களுக்கு லாங் எடுப்பேன். ஓகே, இப்போ வந்து நான் வெஜிடபிள் பிரியாணிக்கும் இதுக்கும் எடுத்துட்டேன். ரைஸ் மட்டும் நாளைக்கு வாஷ் பண்ணி போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் நெய் தாளிக்கிறது போட்டுட்டு இதெல்லாத்தையுமே மொத்தமாக டம்ப் பண்ணி நல்லா வதக்கிட்டு ரைஸையும் போட்டு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுடுவேன் ஸ்பைசஸ் போட்டு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏத்திங்காய் வத்தல், அதையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறீங்கன்னா மட்டும் நாளைக்கு காலையில் கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால் நீங்கள் கண்டெய்னர்லேயே எடுத்து வச்சிடலாம். லஞ்ச் பேக் எடுத்து வச்சுட்டேன், தண்ணி வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுட்டேன். நாளைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன், டவல் எடுத்து வச்சுட்டேன். இந்த சின்ன கண்டெய்னரில் ஸ்பூன் இருக்குது. ஸோ இது இப்போ தான் மினிசோல வாங்கினேன்ல. ஸோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி நாளைக்கு காலையில் இறங்கி வந்தோம்னா நம்ம கடகடன்னு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு காணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கூல் பேக்கையும் ரெடி பண்ணிட்டேன், ஷூவும் சாக்ஸும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மகாக்க யூனிஃபார்ம் வந்து அந்த ரூமில் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு லாக் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஆர்த்தி என்னது இது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே நினைப்பீங்க, பட் என்னை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ட்ரிக்குனால வந்து சேவ் ஆகும். ஏன்னா வந்து காலையில் நம்ம அவசரமாக எந்திப்போம், அந்த டைமில் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி பாத்திரத்தை எடுத்து ரைஸ் எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சார், நான் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓடி பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். சாதா காய்கறி வந்து அட்வான்ஸாக கட் பண்ணி வைக்கிறது வந்து ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பட் நான் வந்து இப்போ நைட்டு லேட் நைட் தான் கட் பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரெடி பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் முந்தின நாள் கட் பண்ணி வச்சாலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ குட்டீஸ் எல்லோரும் டைம் ஆயாச்சு. ஸோ ஹைப்பராக ஆக ஆரம்பிச்சாச்சு, ஏன்னா டைம் ஆயாச்சு. இப்போ வந்து தூங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் குட் நைட் சொல்லுங்க. அங்கே போய் குட் மார்னிங் இல்லை குட் நைட் சொல்லு. குட் மார்னிங் இல்லை குட் நைட் சொல்லு. ஹக்குனா மட்டும் சொல்லலையா? மகா சொல்லு. ஆ மஹி ஹக்குனா மட்டும் சொல்லு. என்னாச்சு? சரி ஓகே. ஸோ உங்க எல்லாரையும் நாளைக்கு மார்னிங் மீட் பண்றேன். குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நேற்று பிளாக் எடுத்துகிட்டு வந்தோம்ல அப்படின்னு. ஸோ நெய் ஊற்றிருக்கேன், நெய்யில் பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ போய் நம்ம வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து பொரிஞ்சாச்சு பட்டை. இந்த வெஜிடபிள் வச்சுருக்கோம்ல அவ்வளோத்தையும் மொத்தமாக நான் போட்டுருவேன். மசாஜ் பண்ணுறதுனால சிம்பிளாக தான், பெருசாக இந்த இதெல்லாம் போட மாட்டேன். கொத்தமல்லி கீரை புதினா அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்க போகிறேன். ஸோ வதக்கி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் சால்ட் போட்டுடலாம். காய்கறி எல்லாம் 2-3 நிமிஷத்துக்கு வதங்கியாச்சு. ஸோ பஞ்சு பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர். ஸோ இது பர்ஃபெக்ட் பிரியாணி எல்லாம் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி. ஸோ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சா. இந்த டைமில் ஜீரா சம்பா ரைஸ் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கிறேன். இப்போ ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட போகிறேன். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றியாச்சு, இது கொதி வரட்டும். அதுக்கடையில் நான் இங்கே வந்து ரைத்தாக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சுகரும் போட்டாச்சு. அவளோட டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ மகாவுக்கு வந்து ரொம்ப ரைத்தா பிடிக்கும், பிரியாணி சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவளுக்கு ரைத்தா வேணும். ஓகே அவ்வளோதான். ஸோ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இனி இது வந்து கொதிக்க ஆரம்பித்தோன்னே மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சுட்டா போதும், பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இது கொதிச்ச உடனே விசில் போட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டேன். இது வந்து 1 விசிலோ 2 விசிலோ வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ மகாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி. இனி வந்து அவள் கிளம்பி அவள் டைரெக்டாக வந்துடுவாள், கிளம்பியே வந்துடுவாள். ஸோ மகாவுக்கு ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் போய் மகாவை எழுப்பி கிளப்பி விட போகிறேன். ஓகே, மகாவை ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. பிரியாணி இப்படி தான் வந்துச்சு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ஸோ அவளுக்கு பேக் பண்ணியாச்சு. இது மஹிக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குவிக் கட் ஒரு பொட்டேட்டோ கறி பண்ண போகிறேன். ஸோ சின்ன ப்ரெஷர் குக்கரில், பொட்டேட்டோ கறி இல்லை இது, பொட்டேட்டோ ஸ்டியூ மாதிரி. ஸோ இந்த சின்ன ப்ரெஷர் குக்கரில் வந்து 2 பீஸ் பட்டை, நான் வந்துட்டேன், ஃபோன் அடிக்குது, ஏலக்காய் கிராம்பு போட்டு பொரியட்டும் அது. ஸோ அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு இவ்வளவும் போட்டு நான் லைட்டாக வதக்கி விட்டுற போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். இது வதங்கினோன்னா நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்து அவிச்சிட போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 3-4 விசில் வச்சிட போகிறோம். அப்புறம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இது நல்லா வெந்தவொன்னா தேங்காய் பால் கடைசி விட்டு இறக்க வேண்டியதான், ரொம்ப ஈஸி. இது வதங்கட்டும், வதங்கினோன்னா காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நான் வந்து பட்டாணி போட்டுற போகிறேன், அது ஃப்ரெஷ் பட்டாணி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சத்தை அதிலேயே போட்டு நல்லா வதக்கிற போகிறேன். ஸோ இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் பச்சை வாட போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதிலேயே வந்து இந்த வந்துட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை மூடி நான் ஒரு 4 விசில் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ நான் மூடி போட்டேன், இது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கடைசி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டியூ குக் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ மஹி என்ன செய்கிறான்னு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். மஹியோட ஷெட்யூல் உங்களுக்கு சொல்கிறேன். தூங்கிட்டுருக்காளா இவள், என்ன பண்ணுவான்னா காலையில் மகா எந்திக்கும்போது ஏதோ அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி தான் எந்திரிச்சு கீழே அவள் கூடயே அவள் இறங்கி வந்து ஒரு மகா சாப்பிடும்போது அவள் என்னெல்லாம் பண்ணுறாளோ அதுவும் அவள் பண்ணுவாள். மகா சாப்பிடும்போது அவளும் ஒரு தோசையை உள்ள முழுங்கிட்டு அந்தால மகா போனதுக்கப்புறம் அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருவோம்ல, அந்தால படுத்து தூங்கிடுவாள். தூங்குறது பாருங்கள்.
ஸோ தூங்கக்கூடிய குழந்தைய வீடியோ ஃபோட்டோ எடுக்க விடான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப காணிக்கல. ஸோ இதுதான் மஹியோட ஷெட்யூல். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4 விசில் வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுட்டேன் இந்த மசிக்கக்கூடியதை வச்சு. இப்போ வந்து இதில் தேங்காய் பால் ஊற்றிட போகிறேன். ஸோ தேங்காய் பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷோ பவுடரோ எது உண்டோ அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இது கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் யூஸ்வலாக வெஜிடபிள் ஸ்டூவுக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன்ல, கேஷ்யூ நட்டை அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள். அரைச்சி போட்டால் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் இங்கே ஆப்போ சுட்டு வச்சாச்சு, இப்போ வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சி ஆப்பமும் ஸ்டூவும் ரெடி ஆயாச்சு. ஸோ ஸ்டூ வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, நான் கேஷ்யூ நட் அரைச்சி போடல, பட் ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மஹி குட்டியை பாருங்கள். என்ன பண்ணிட்டுருக்க? ஐஸ்கிரீமை நல்லா சொகமாக உக்காந்து குடிச்சிட்ருக்கா அக்கா. அடுதானே அக்கா எங்க? மகா எங்க? சராச்சி வீட்டுக்கு போயிட்டா. சரி, இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து சவேரியார் கோயில் திருவிழா. இன்னைக்கு சாயங்காலம் கடைக்கு போவோமா, லைட்டு பார்க்க போவோமா, லைட்டு பார்க்க போவோமா? ஓகே, சாயங்காலம் போவேண்ணா. ஓகேயா? ஸோ எனக்கு சவேரியா கோயில் திருவிழா. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ முன்னாடியே போகணுன்னு இருந்தேன், பட் எனக்கு டைம் இல்லை. எத்தனை நாள் நடக்கும்? 7-8 நாளும் நடக்கும். ஸோ கொஞ்ச நாள் வந்து சென்னையில் இருந்துட்டோம், அதுக்கப்புறம் இப்போ போகணுன்றிருந்தேன், ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து திருவிழா, அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு நைட்டு வந்து நான் போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். சரியா மஹி? வீடியோ எடுப்போம் சரியா? ஓகே செல். சரி செல் மஹிமா. சரி செல் ப்ளீஸ் செல். செல்ல குட்டி. ஸோ நிறைய பேர் வந்து கார்டன் காணிங்கன்னு சொன்னீங்கல்ல, கார்டன் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஏன்னா மழை நல்ல, அதனால் வந்து சில செடிங்கள்லாம் இதாயிடுச்சு. பட் லைட்டாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் தான் விதை போட்டோம், கீரை வெண்டைக்காய் மறுபடியும் போட்டோம், தக்காளி எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் தான் நிறைய செடி. ஸோ மழைனால கொஞ்சம் மோசமாக இருக்குது. தக்காளி வந்து அழகாக வளர்ந்துருக்கு. நானும் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணணும்னு தான் இருக்கேன், பட் சுத்தமாக டைமே இருக்கிறது இல்லை. இந்த பாருங்கள், இது தக்காளி. ஸோ இதெல்லாமே வளரும் போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள், பீன்ஸ் போட்டிருந்தோம், பீன்ஸ் அழகாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இதெல்லாமே நல்லா வளரும் போது, காய் வரும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இது வந்து மஞ்சளா இஞ்சியா ஏதோ ஒன்று, இது சேப்பங்கிழங்கு, சங்கு புஷ்பம், அந்த மாதிரி நிறைய நிறைய செடி அங்கங்கே இருக்குது. பட் ரொம்ப குப்பையாக தான் இருக்குது, எல்லாமே கிளியர் பண்ணணும். ஓகே ஓகே, ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது வ்ளாகில். ஸோ அதனால் எனக்கு ஒரு கப் க்ரீன் டீ போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு க்ரீன் டீ போடலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த லெமன் டீ இருந்துச்சு சாஷே, அதனால அதை போட போகிறேன். இங்கே பாருங்கள், கெட்டில் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிடுச்சுன்னு. இல்லைன்னா வந்து நம்ம சாஸ் பேனில் தானே தண்ணி வைக்கணும், இதுனா அட்பாட்டுக்கு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டா போதும், ரெடி ஆகிடும். ஸோ இந்த க்யூட்டான மினிசோவில் வாங்கின கப்பில் தான் பண்ண போகிறேன். வீட்டில் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ லெமன் டீ டன். இப்போ போய் வேலையை பார்க்க வேண்டியதான் போகிறேன். ஸோ நான் இருந்து ரெசிபி போட்டுட்ருக்கேன். மஹிக்கு வந்து சாக்லேட் வேணுமா, அதனால் சாக்லேட் எடுத்துருக்கு. அவள் ஏதோ எடுக்க போகிறான். நான் இங்கே க்ரீன் டீ குடிச்சிட்டே வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து
இந்த பவுச்சை பற்றி கேட்டிருந்தீங்க மகா கூட நான் விளையாடிட்டு இருக்கும்போது. ஸோ இது வந்து லேப்டாப் ஸ்லீவு, சும்பக் பிராண்ட் தான். நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஆஸ் யூஷுவல். அடி வாங்க போகிற அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து சும்பக் பிராண்டு, பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு எல்லோ கலர், இந்த சைடு வந்து ப்ளூ கலர். இது வந்து 13.3 இன்ச்சு, ஆனால் 14 இன்ச் லேப்டாப் கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய சைஸ் அவங்க வச்சுருக்காங்க, 15 இன்ச்சு அந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு வந்து இது நல்ல வசதியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் வாரே சரியா, ஆ நல்லக்கோ என்னது என்னது ஆ சட்டை. ஸோ இதுக்கு உள்ளாடி வந்து ஹேண்டில் இருக்கும், உங்களுக்கு வேணுன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு கேரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது உள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம லேப்டாப் இதில் வைக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு வந்து கீழே வச்சா கூட அது வந்து தட்டிடுமோ அப்படின்னு பயம் இருக்காது. நல்லா திக்கானது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கா. நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து 13.3 இன்ச்னால அழுக்காகாது, ஹேண்ட்பேக்கில் ஏதாவது பட்டு ஸ்க்ராட்ச் ஆகும் அந்த பயம் இருக்காது. ஸோ கொஞ்சம் பேர் உங்கள் ஸ்லீவை பற்றி சொல்லுங்கள், லேப்டாப் ஸ்லீவு என்ன பிராண்ட் அது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட்டிங் நடந்துகிட்டே இருக்கு, செல்ல பார்த்துட்டே வீடியோ எடுத்தா இப்படி தான். டைமில் எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன்னு, வேலை பார்த்துட்ருக்கேன், டிவியில் ஒரு குக்கிங் ஷோ பார்த்துட்ருக்கேன், இங்கே வெளியே நேச்சரை ரசிச்சிட்ருக்கேன், மகியை பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய வேலை ஒரே டைமில் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு லஞ்ச் இதுதான், ரைஸ் கத்திரிக்காய் பொரியல். அப்பாட்ட கூட, அப்பாட்ட கூட தரேன், அப்பாட்ட கூட. கத்திரிக்காய் பொரியல், ரசம், ஊறுகாய், தயிர், தீயல், கடலை தீயல் இது, அப்புறம் பப்படம். அக்கா வந்தாச்சு.